இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு வழியாக இப்போ கதிருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்படின்னா வந்து இந்த கடையை வந்து இப்போ திறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் போய் கோபத்தில் ஒருத்தர் அடித்தது தான், அதுவும் கண்ணனுக்காக அப்படின்ட்டு. ஸோ கண்ணனால் தான் திருப்பி குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மூர்த்தி திங்க் பண்ணுவாரோங்கிற பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ வந்து அடுத்து நாளைன்னு காமிச்சதில் வச்சு போய் பார்க்கும்பொழுது அங்கே வந்து அந்த கடைக்கு போய் பார்க்கும் இப்போ பார்க்குறப்ப அந்த இஓ ஆஃபீஸருக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்க போல, அதனால் வந்து அந்த கடையை வந்து அவர் இடிக்கவே போகிறான் இன்றைக்கி அப்படிங்கிற தகவல் தெரிய போகுது. இப்போ வாச்சு மூர்த்தி கிட்ட கதிர் வந்து உண்மை சொல்லுவாரான்னு தெரியல, ஆனால் வந்து கதிர் ஜீவா கிட்ட கண்டிப்பாக சொல்லுவார் நினைக்கிறேன். இதான் விஷயம் அப்படின்ட்டு மூர்த்தி முதல்ல கோவப்பட்டாலும் அப்புறம் வீட்டில் எல்லாரும் உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது யாரோ ஒருத்தங்க லேடிஸில் யாரோ ஒருத்தங்க குடும்ப பொண்ணுங்களில் யாரோ ஒருத்தங்க தான் வந்து நம்ம பேசாமல் வந்து போராட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஐஸ்வர்யாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் துடுக்குத்தனமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம போய் உட்காரலாம், நம்மளால் முடியும், நம்ம நினச்சா வந்து இது பண்ணலாம், அது எப்படி நம்ம கடையை நம்மளை மீறி இடிச்சிருவாங்கன்ட்டு கடவாசலில் போய் எல்லோரும் உட்காந்துருந்து அப்புறம் கடைசியில் அந்த ஆஃபீஸரே கலெக்டர் தாசில்தார் வரைக்கும் எல்லோரும் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி சம்பவம் நடந்துன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சம்பவத்தை எப்படி ஒரு 3-4 நாளைக்கு மேலே எடுத்து சனிக்கிழமை தான் கடை திருப்பி கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.